ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அக்ஷிதா. ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் வாட்டர் தியா தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹோம்மேட் வாட்டர் தியாவுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் கப் மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிளாஸ்டிக் கப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க இந்த கிளாஸ் அந்த மாதிரினா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் வந்து நீங்கள் குட்டியாகவும் எடுத்துக்கலாம், நான் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன், பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதில் நான் வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ வாட்டர் வந்து பாதி அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அந்த டப்பாவில் வந்து பாதி அளவுக்கு, அந்த கப்பில் பாதி அளவுக்கு நீங்கள் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட் எதனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த கலரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட் இருக்கும், ஸோ அந்த கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு வந்து ஒரு பிங்க் போஸ்டர் கலர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ லைட் பிங்க் மாதிரி ஆட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சோண்டு நான் எடுத்துட்டு நான் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க விட போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வாட்டரில் வந்து கலர் பார்க்க நல்லாயிருக்கும் தோணுதோ, ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு மாதிரி லைட் கலராக வேணும்னா இந்த மாதிரி கலர் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நீங்கள் வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணால் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகி வந்து வரும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் வந்து கிளிட்டர்ஸ் அப்படி இல்லைனா கிளிட்டர் பெயிண்ட்டாக வந்து இருக்கும்ல, அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த கோல்டன் கிளிட்டர் பெயிண்ட் வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் அதிலே கிளிட்டர் இருக்கிறதுனால ஸோ நான் அது யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது வந்து சீக்கிரமாக மிக்ஸ் ஆகாது. ஸோ நம்ம நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இது நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லா தெரியும். இப்போ வந்து நார்மலாக நான் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கிளிட்டர் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ஒரு தடவை ஃப்ளாஷ் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளிட்டர் வந்து நல்லாவே வந்து தெரியும். ஸோ நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து வாட்டரோடு அது மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆயில் போடும்போது அது வந்து மேலே வந்து மிதந்து வந்து வந்துடும். ஸோ அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளிட்டர்லேயே வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் சில்வர் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட என்ன கிளிட்டர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாஷ் போட்டு காமிக்கிறேன், இந்த கிளிட்டர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் தென் நான் ஆயில் போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் தென் இது வந்து ஒரு கிளிட்டர் அந்த ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி நான் ஒரு சீக்வன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நம்ம ஃபோன் கேஸுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட என்ன சீக்வன்ஸ் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ நான் வந்து ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து குக்கிங் ஆயில், நீங்கள் எந்த குக்கிங் ஆயிலாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னே இந்த கிளிட்டர்லாம் மேலே வந்து மிதந்து வருது பாருங்கள். ஸோ இந்த ஆயிலோட இது வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ வாட்டர் மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் மேலே ஃபுல்லாக அந்த கிளிட்டர் வந்து இந்த ஆயிலோடையே இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட என்ன சீக்வன்ஸ் இருக்கோ அந்த சீக்வன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபோம் ஷீட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சீக்வன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி சம்கீஸ் இந்த மாதிரி எது இருந்தால் கூட நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். அதாவது என்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த ஃபோம் ஷீட் போடுறதால எல்லாமே வந்து குரூப்பாக ஆகிட்டேன். ஆயிலோட வந்து இங்கெல்லாம் ஆயில் இருக்கும், ஸோ அங்கே மேலே அப்படியே இருந்துச்சு. ஸோ அது வந்து மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக நான் ப்ரெஷ் யூஸ் பண்ணி அங்கங்கே அப்பப்போ மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இது நல்லா வந்து நான் ப்ரெஷ் யூஸ் பண்ணி பேக் சைடு யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாமே இந்த வாட்டர்லேருந்து ஆயிலேருந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அதுக்கு மேலே வந்து அதோடய மூடி மாதிரி நம்ம இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ மேலே அந்த கேப்பை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பேப்பர் கப், சாரி பிளாஸ்டிக் கப் கூட இருக்குல்ல, ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கப் இருக்கும், ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த மேலே இருக்க அந்த கேப்பை வந்து கட் பண்ணிட்டேன் ரவுண்டாக. ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே வந்து வைக்க முடியாது.
ஸோ அதனால் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வச்சுட்டு மேலே கூட இந்த கட் பண்ண பீஸு கூட மேலே வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ நான் அதை கட் பண்ணி வந்து கரெக்டாக வந்து ஈவனாக கட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிட்ட பிறகு நடுவில் வந்து பார்த்து ஹோல் வந்து போடணும். ஸோ நான் உங்களுக்கு ஹோல் போட்டுட்டு காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோல் வந்து போட்டுட்டேன். ஸோ நல்லா வந்து அந்த காட்டன் அப்படி இல்லைனா திரி வந்து வைப்போம்ல, ஸோ அது வந்து கரெக்டாக வைக்கிற மாதிரி நம்ம வந்து ஹோல் வந்து போடணும், ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த மாதிரி திரி எடுத்திருக்கேன், நீங்கள் காட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எனக்கு கரெக்டாக அந்த ஹோலுக்குள்ளே போகிற அளவுக்கு நான் வந்து எடுத்துட்டு நான் வந்து நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி வந்து விட்டுட்டேன். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஈவனாக வந்து போகும், இதெல்லாம் வந்து போகாது. ஸோ அதனால் நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக மடிக்க போகிறேன். அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். ஸோ இப்போ நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. காட்டன்னா இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதை நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிட்டு நான் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன், அந்த ஹோலுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரெண்டாக மடிச்சிட்டு அதையும் நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ண அந்த இதுவை நான் வந்து உள்ளே இருக்க ஹோலில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ காமிக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இப்போ நான் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு கீழே இருக்கிறத வந்து கொஞ்சமாக வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மிச்சம் இருக்க அந்த அன்ஈவனாக இருக்கிற அந்த த்ரெட்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி விட போகிறீங்க, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஏதாவது கிளாத் இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கிற இந்த த்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ண பிறகு நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஈவனாக வந்து ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ இப்போ இந்த கட் பண்ணிட்ட பிறகு நான் வந்து நம்ம இந்த செஞ்சு வச்சுருந்தோம் இந்த வாட்டர் தியா. ஸோ அந்த வாட்டர் தியாக்குள்ளே நம்ம வந்து இதுக்குள்ளே நடுவுலையாக பார்த்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த நம்ம வந்து ஃபயர் பண்ணும்போது அதனால் அழகாக நடுவில் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் இன்சர்ட் பண்ணுறது காமிங்க. ஸோ இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆயில் இருக்கிறதுனால ஃபுல்லாக குரூப்பாக வந்து அப்படியே இந்த ஃபோம் ஷீட் வந்து இதாகிடுச்சு. ஸோ திருப்பி நான் வந்து அதனால் மிக்ஸ் பண்ணிட்டேங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஃபுல்லாக அங்கங்கே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுட்டேன். அண்ட் தென் இப்போ நடுவில் வந்து இதை நான் வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் நடுவில் வந்து பார்த்து வச்சுட்டேங்க. இப்போ நீங்கள் அந்த வச்ச அடையாளமே உங்களுக்கு வந்து தெரியாது, ஏன்னா அது டிரான்ஸ்பரண்ட்டில் வந்து இருக்குல்ல, அதனால். ஸோ மிச்சம் இருக்க இந்த ஆயிலை வந்து அந்த திரி மேலே அப்படிலாம் காட்டன் மேலே வந்து நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஃபயர் பண்ணும்போது ஈஸியாக வந்து ஃபயர் ஆகும். அண்ட் இப்போ நல்லா வந்து இது பண்ண பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளோட கிராஃப்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு செம்மையாக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் வந்து அந்த ஃபுல் வியூவாக வந்து நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்களுக்கு பிடிச்ச வாட்டர் தியா வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஸோ எந்த சைஸில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராகவும் வந்து ஒர்க் ஆகும் இதில். ஸோ இப்போ நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் தென் நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், செமையாக வந்து இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு மாஸ்டிக் யூஸ் பண்ணி அதை நான் வந்து ஃபயர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் வந்து நார்மலாக ஃபயர் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு நார்மல் தியாக ஏற்றுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஏற்றுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஏற்றினோடனே பார்க்கவே செம க்யூட்டாக அழகாக வந்து இருந்துச்சு. ஸோ அது அந்த அந்த ஃபயர் ஏற்றினோடனே இந்த கலர் அந்த வாட்டரில் இருக்க கலரே வந்து செமையாக இருந்துச்சு பார்க்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கிராஃப்டை வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ உங்களுக்கு இந்த வாட்டர் தியா கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளியோட சூப்பரான ஒரு கிராஃப்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேன் பண்ணி எல்லாருக்கும் வந்து விஷிங் யூ ஹாப்பி தீபாவளி. ஸோ உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.